ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய், அதாவது சீனி அவரக்காய், இதை வச்சு எப்படி உஸ்லி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்புலாம் ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் நம்ம ஊறின பருப்பை மட்டும் போட்டுட்டு அது கூட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய், நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், 1 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். உங்களுக்கு உப்பு வந்து இப்போவே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைக்க வேண்டாம் நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். ஸோ டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு தேவை இருக்காது. இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் ஊதுக்கிறதுக்கு. ஸோ நான் உப்பு வந்து அரைக்கும் போது போடாததுனால இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு 2 விசிலுக்கு குக்கரில் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சிட்ருக்குற இந்த உஸ்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளிக்குழம்பு, அப்புறம் வந்து ரசம், இல்லை இந்த புளியை பேஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா குழம்புக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. இல்லை நீங்கள் தனியாகவே ஒரு பவுல் வச்சு நீங்கள் இதை காயை கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். ஸோ இதுதான் நம்ம கொத்தவரங்காய். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 எண்ட்ஸையும் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த காய் வந்து கட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாச்சு ஆக தான் செய்யும். மிச்சப்படி இந்த உஸ்லி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த காயோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதை வந்து கொத்தவரங்கானும் சொல்லுவாங்க, சீனி அவரக்காய் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நல்லா காயை வச்சு வத்தலாக சாப்பிடுவோம், இல்லை அப்படின்னா வந்து பொரியல் அந்த மாதிரி செய்வோம். ஸோ இந்த மாதிரி உஸ்லியாக பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு தோற்பு சுவை இருக்கும், அதுக்கு தெரியாது. பட் இந்த காயோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, பொட்டாசியமும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு இருக்குது, அதாவது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் அப்படின்றது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் தாராளமாகவே இந்த வெஜிடபிள் சாப்பிட்லாம். ஸோ இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். பர்டிகுலராக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு, அதாவது உள்ளே இருக்கிற குழந்தைக்கு கூடமே ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கள் கொடுக்கும் இந்த காய். ஸோ ஒரு 1 மாதத்துக்கு 2 வாட்டியாச்சும் இந்த காய் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறதுன்றது ரொம்பவே நல்ல விஷயந்தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தவரங்காய், அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். என்ன தான் இந்த காயில் வந்து ஃபைபர் ஜாஸ்தி அப்படின்னாலுமே இதில் வந்து பித்தம் கொஞ்சம் ஜாஸ்தின்றதுனால நான் தண்ணியை கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து இந்த காய் மட்டும் வடிகட்டி எடுத்துகிட்டு தண்ணியை நான் கொட்டிடுவேன். ஸோ தண்ணியோடு நம்ம காயோட சத்துலாம் போயிடுமான்ற டவுட் வேண்டாம். ஏன்னா சில பேருக்கு இந்த காய் சாப்பிட்டு தலைவலி அப்புறம் வயிற்று வலிலாம் இருக்கும். அதுக்கு காரணமே அதில் இருக்கிற அதிகப்படியான பித்தம் அப்படின்றதுனால தான். ஸோ சேஃபான மெத்தடு தான் இது. இப்போ நான் காய் நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக, இப்போ நம்ம அதை தனியாக வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயமும் சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் வதங்கிட்ட பிறகு நம்ம வடித்து வச்சுருக்கிற கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தவரங்காய்க்கு பதிலாக நம்ம வேக வச்சுருக்க பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். பட் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த மெத்தட், அதாவது காயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு எண்ணெய் நிறையா இழுக்காது. ஸோ உங்களோட இஷ்டம், உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு பண்ணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் 1 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஸோ உங்களுக்கு வந்து காலையில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் கட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே நல்லா வாஷ் பண்ணி அந்த 2 எண்ட்ஸையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே கட் கூட பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நம்ம வேக வச்சுட்டு வச்சுருந்த அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து கையை வச்சு உதுத்தா இந்த மாதிரி உதிர்ந்துடும். இப்போ நம்ம அந்த பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்ததாக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ஸோ தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா அதை நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். தேங்காய் போடலனாலுமே இந்த உஸ்லி வந்து ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும். ஏன்னா அந்த காய்க்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அதுவும் அந்த பருப்பும் சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த கொத்தவரங்காய் உஸ்லி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.